To டு to live. இது நம்ம சேனல் வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு வகுப்பு மூன்று நாலு தமிழ் பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிற ஒரு கதை கதைனாலே நாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே அந்த கதையை பார்க்கலாமா வாங்க அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா பதுங்கிச் செல்வேன் பாய்ந்து ஈரையை பிடிப்பேன் நான் யார் இப்போ இங்கே மூணு படம் கொடுத்துருக்கிறேனா அதில் தான் நான் ஒளிஞ்சிருக்கேன் என்ன கண்டுபிடிங்க பதுங்கிச் செல்வேன் பாய்ந்து ஈரையை பிடிப்பேன் நான் யார் சரியான விடை புலி இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன் என் கண்களை எல்லா திசையிலும் திருப்புவேன் நான் யார் ஆந்தை என் காதுகள் வேகமாக ஓடுவேன் கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் யார் முயல் இப்போ பார்க்கலாமா கதைய இப்போ இந்த விடுகைகள்ல இருந்து இந்த கதை ஒரு காட்டை பற்றிய கதைன்னு உங்களுக்கு புரியுதா நாம ஒரு காட்டுக்குள்ள நடக்க போற கதையை தான் பார்க்க போறோம் காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாட்கள் வெளியூர் சென்றபோது புலிக்கு தனது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சென்றது புலியும் சில நாட்கள் ராஜாவாக பதவியேற்று கொண்டது படை தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது காட்டோட ராஜா சிங்கம் கொஞ்ச நாள் வெளியூர் போயிருந்தாங்களாம் அப்போ புலிய கொஞ்ச நாளைக்கு நீ ராஜாவாயிருன்னு வச்சுட்டு போனாங்களாம் அப்ப படை தளபதி யாரு இருந்தாங்க சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி தான் நமது படை தளபதி அப்படின்னு புலி சொல்லுது சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி மன்னா உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர் சரிங்க அரசே நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆந்தை சொல்லுது ஆந்தை எதுக்கு இரவு காவல் அமைச்சரா வச்சிருக்காங்க தெரியுமா ஆந்தை இரவு முழுவதும் தூங்காது இரவு தான் அதுக்கு நம்ம பகல் மாதிரி எப்போதும் முழிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால அதோட கண்களை உபயோகிச்சு எல்லா திசைகள்லையும் என்ன செய்ய முடியும் இருட்டுல கூட பார்க்க முடியும் அதனால தான் ஆந்தைய இரவு காவல் அமைச்சரா என்ன செஞ்சிருக்காங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க கழுதையாரே உமக்கு உரிய பதவி அப்படின்னு புலி சொல்ல ஆரம்பிக்குது அதுக்கு கரடியார் என்ன சொல்றாரு ராஜாவே ராஜாவே இந்த கழுதை ஒரு முட்டாள் கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுது கழுதையால ஏதாவது பயன் இருக்கா ஒரு பயனும் இல்ல இந்த கழுதை ஒரு முட்டாள் இத வச்சுலாம் நம்ம எந்த பொறுப்பு கொடுக்க வேண்டான்னு சொல்றாரு புலியார் சொல்றாரு அப்படியா அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கட கரடியார் என்ன சொல்றாரு இன்னொரு தடவை அதே மாதிரி கரடியார் என்ன சொல்றாரு இன்னொரு தடவை இதே போல முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது முயலும் ஆமையும் கூட உபயோகமே கிடையாது எதுக்குமே பயன்பட மாட்டாங்கன்னு சொல்றாரு ஆமை ஒரு சோம்பேறி அது எப்போது மிக மெதுவாக செல்லும் முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும் அப்படின்னு கரடியார் சொல்றாரு புலியாருக்கு என்ன வந்துச்சு கோவம் வந்துருச்சு கரடியாரே வாயை மூடும் ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் அதனால் சமையல் வேலை செய்யட்டும் முயல் அதிவேகமாக ஓடும் எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் அப்படின்னு புலியார் ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறாரு பொறுப்பு கொடுக்கிறாரு கழுதை பழையவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் என்று கூறினார் புலிராஜா கழுதை கத்துனா எப்படிமா இருக்கும் ரொம்ப உரத்த குரல்ல சத்தமா கத்துமா அப்போ பகைவர்கள் யாரும் வந்தாங்கன்னா கழுதை கத்துச்சுன்னா அதுல என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பகைவர்கள் வராங்கன்னு தெரிஞ்சு நம்ம தப்பிச்சுக்கலாமா அதனாலதான் புலியார் அப்படி சொல்றாரு யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும் யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது குறைவாக போடக்கூடாது நம்ம கூட படிக்கிற நண்பர்களாக இருக்கலாம் நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அவங்க படிக்கிறதுக்கு உ செய்ய மாட்டாங்க எந்த வேலையும் இப்படி செய்ய மாட்டாங்க அப்படி செய்ய மாட்டாங்க நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது எல்லாருக்கும் ஒரு தனித்தனி திறமைகள் இருக்கும் அந்த திறமைகளை நாம் அடையாளம் கண்டுபிடித்து அந்த திறமையின் மூலம் நாம் என்ன செய்யலாம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி பொலியார் சொல்றாரு அதுவும் உண்மைதான குழந்தைகளே நீங்க சொல்வது சரிதான் அரசே இப்போது நான் தெரிந்து கொண்டேன்னு கரடியாரு என்ன செஞ்சுக்கிட்டாரு ஏத்துக்கிட்டாரு இதுல நமக்கு தெரிகிற கருத்து என்னமா ஒவ்வொருவருக்கும் தனி திறமை உண்டு அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன உண்டு தனித்தனியா ஒரு திறமை உண்டு அது என்ன திறமைன்னு நாம அறிஞ்சுக்கிட்டு அதை நாம சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன செஞ்சுக்கணும் பயன்படுத்திக்கணும் நம்மளுக்கு திறமை இல்லைன்னு நாமளே நம்மள தவறா எடை போடக்கூடாது என்ன குழந்தைகளே கதை பிடிச்சிருந்ததா இப்போ நாம பார்க்க போறது பெயர் எது செயல் எது உங்களுக்கு தெரியுமா ஒரு பெயர் எது செயல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னா இப்போ நான் சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க குழலி பாடம் படித்தாள் இதில் பெயர் எதுமா யாரோட பேர் இருக்காங்க குழலின்னு ஒரு பேர் இருக்கா ஒரு பொண்ணோட பேர் இருக்கா அதுதான் பெயர் இங்கே செயல் எது என்ன செய்கிறாவா படித்தாள் அப்போ படித்தல் என்பது தான் என்னது செயல் அடிதானே குழந்தைகளே அடுத்தது பாருங்க அமுதன் பந்து விளையாடினான் இதுல பெயர் எது அமுதன் தானே எது செயல் என்ன செய்கிறான் விளையாடினான் எனவே குழந்தைகளே பெயர் எது செயல் எது அப்படின்னா இப்போ குழலி பாடம் படித்ததுல அவளுடைய பெயர் குழலி எனவே குழலி பெயர் சொல் அதே இது என்ன செயல் செய்யப்பட்டதோ அது படித்தால் இங்கு அது வினைச்சொல் அமுதன் பந்து விளையாடினான் அப்ப அமுதன் என்ன சொல் பெயர் சொல் விளையாடினான் என்ன சொல் வினைச்சொல் பெயர் என்றால் பெயர் சொல் செயல் என்றால் வினைச்சொல் சொல் நல்ல மனசுல வச்சுக்கோங்க பெயர் என்றால் சொல் செயல் என்றால் வினைச்சொல் என்ன குழந்தைகளே இன்னைக்கு நாம தனித்திறமை அப்படிங்கிற ஒரு கதை பார்த்தோம் அதுல இருக்கக்கூடிய நீதி கருத்து என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் யாரையும் நாம குறைவாக எடை போடக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு அதை நாம கண்டறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பெயர் சொல் எது வினைச்சொல் எது அப்படின்னு கண்டறியும் முறையை தெரிந்து கொண்டோம் இல்லையா அடுத்த வாரம் சந்திப்போம் குழந்தைகளே இதற்கான செயல் திட்டம் உங்களுக்கு வழங்குகிறேன் நன்றி